விஜய் டிவில ரொம்பவே பாப்புலரா ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்க ரியாலிட்டி ஷோ தான் நம்ம சூப்பர் சிங்கர் சிக்ஸ். இந்த சூப்பர் சிங்கர் சிக்ஸ் ஃபைனல் கட்டத்தை அடைஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் கண்டஸ்டன்ட் ஆறு பேரும் ரொம்ப அழகாவே தங்களோட திறமையை பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல சீஃப் கெஸ்டா நம்ம ஏஆர் ரகுமான் சார் வந்திருக்காரு. ஏஆர் ரகுமான் சார் ஆரம்ப கட்டத்துல வந்து இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இப்போ ஃபைனல்ஸ்ல ரிசல்ட் சொல்லவும் நம்ம ஏஆர் ரகுமான் வந்திருக்காரு. நம்ம ஏஆர் ரகுமான் மட்டும் இல்ல, சில பிரபலங்களும் வந்திருக்காங்க. அதுல முக்கியமான பிரபலம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்னேகன். ஸ்னேகன் பிக் பாஸ் மூலமா பிரபலம் அடைஞ்சாரு. ஸ்னேகன் பிக் பாஸ்ல சில சர்ச்சைகளையும் மாட்டினாரு. அதெல்லாம் தாண்டி ஃபைனல் வரையும் போய் ரன்னர் அப் வாங்கினாரு நம்ம ஸ்னேகன். இப்போ அவரு சூப்பர் சிங்கர் சிக்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்ல, ஸ்டேஜ்ல ஒரு அழகான கவிதையையும் பாடி அதை ஏஆர் ரகுமான் சாரு இசையமைக்கிறாரு. அது என்ன கவிதைனா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வன்கொடுமை நடக்கிறத பத்தி ஒரு கவிதை. அழகான கவிதையை ஸ்னேகன் ரொம்பவே அற்புதமாவே ஸ்டேஜ்ல பாடினாரு. அதுக்கு ஏஆர் ரகுமான் சார் தன்னோட கீபோர்ட்ல அவர் பாடின கவிதைக்கு அழகாவே இசையமைச்சாரு. இந்த கவிதையை பாடி முடிச்சதும் ஸ்னேகன் பிரியங்கா, இந்த கவிதையை எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆன் ஸ்டேஜ்ல வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆடியன்ஸை கவர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த கவிதையை ஒரு பாட்டாவும் இசையமைக்கலாம் அப்படின்னு ஏஆர் ரகுமான் சார் ஸ்னேகன்ட சொன்னாரு. இவங்க ரெண்டு பேர் பண்ணது ஆடியன்ஸை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் நடக்க போற ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.